வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தமிழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை கடன் எப்போது தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் அப்டேட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் வந்து நகை கடன் தள்ளுபடி பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்களை பொருள் மட்டும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நாங்களும் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து ஆறு போனாலும் நகை கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் திமுக ஆட்சி அமைச்சு முக ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். ஆனால் அவர் வந்து 5 சவரன் வரை நகை கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் கையெழுத்தாக நகை கடன் தள்ளுபடி தொடர்பான கையெழுத்து தான் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் முதல் கையெழுத்து நகை கடன் தள்ளுபடிக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் அதற்கான தள்ளுபடி வரலை, அதுக்கான அறிவிப்பு வரலை. காரணம், இந்த கொரோனா நெருக்கடி நிலையினால் அதை தள்ளுபடி பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த நகைக்கடன் தள்ளுபடி, கூட்டுறவு சங்கங்களில் பெறப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் சுய உதவிக்குழு, மகளிர் சுய உதவிக்குழுக்கான கடன் தள்ளுபடி எப்போது வெளிவரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மே மாதம் இறுதி வாரத்தில் வந்து, அதாவது கடைசி மே 24ஆம் தேதி ஊரடங்கிற்கு பிறகு இதற்கான அரசாணை மற்றும் அறிவிப்புகள் ஏதாவது வெளிவரலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நகையை வந்து எந்த தேதி வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிறத ஒரு உத்தேசமான ஒரு பட்டியலையும் ஒரு நியூஸ் பேப்பர், அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர் ஒன்றில் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ 6 சவரன் வரைக்கும் போன ஆட்சி இருக்கும்போது பெயர் பட்டியல் வந்து 31 ஜனவரி 2021 வரைக்கும் ரெடி பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் வந்து தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் எந்த தேதின்னு குறிப்பிடலாம். மே மாதம் வரைக்கும் நகைக்கடன் வாங்கின எல்லாத்துக்குமே அவங்களோட ரசீதை வாங்கி பெயர் பட்டியல் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உத்தேசமாக ஒரு பட்டியல் ரெடி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு வந்து நகை கடன் தள்ளுபடியை பற்றி முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி பெயர் பட்டியல் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வழியாகிருக்கு. அதாவது 5 சவரன் வரை தள்ளுபடியா 6 சவரன் வரை தள்ளுபடியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதனுடைய முழு விவரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 120,000 ரூபாய் வரைக்கும் வாங்கின எல்லாத்துக்குமே நகை கடன் தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க பார்த்து 10 சவரன் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் 120,000 ரூபா வரைக்கும் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நகை கடன் வாங்கினவங்க எல்லாருடைய பெயர் பட்டியலையும் 120,000 ரூபா வரைக்கும் யார் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய பெயர் பட்டியல் ஃபுல்லாக தயார் செய்வீங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியாகி உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மகளிர் சுய உதவிக்குழுக்களான மகளிர் சுய உதவிக்குழு கடன் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான பெயர் பட்டியல் ரெடி ஆயிடுச்சு. அதையும் இப்போ இந்த ஏப்ரல் 24 தேதிக்கு அப்புறம், அப்படி இல்லைன்னா ஜூன் 3ஆம் தேதி இதற்கான கையெழுத்து அரசாணை எல்லாம் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, வெயிட் பொறுத்து பார்க்கலாம். நகை கடன் தள்ளுபடி பற்றி இன்றைய அப்டேட்ஸ் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.